எனது அன்பு நேயர்களே, வணக்கம். பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். 2024 அதிரும் பேரழிவுகள் ஏற்படுமா என்று இந்த தலைப்பின் கீழ் எதை பற்றி உங்களுக்கு தொகுத்து தர இருக்கிறேன் என்றால், இது ஒரு தொகுப்பு. கிட்டத்தட்ட ஒரு 600-650 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு முனிவர் இந்தியாவிலே வாழ்ந்திருக்கிறார். அந்த முனிவர் துறவி ஒரு முக்கிய விஷயத்தை பற்றி பேசியிருக்கிறார். அது 2019-20களிலே மேய்ப்பட்டிருக்கிறது. கிரகங்களினுடைய நிலைகளை ஆராய்ந்து அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை அவர் சொன்னாரா, இல்லை என்றால் இன்ட்யூஷன் என்று சொல்வார்கள், உள் உணர்வு என்பது ஒன்று இருக்கும், அதை வைத்து சொன்னாரா? இந்த உள் உணர்வு என்பது என்ன, கிரகங்களினுடைய கோல்சாரம் என்றால் என்ன, கோச்சாரம் என்றால் என்ன, கிரகச்சாரம் என்றால் என்ன, இவற்றின் காரணமாக கிரகங்கள் ஏற்படுத்தக்கூடிய அந்த விளைவுகளை பற்றி பலர் இதுவரை நமக்கு தந்திருக்கிறார்கள். அதை பற்றி எல்லாம் பார்ப்போம். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்திருக்க அன்போடு வேண்டுகின்றேன். இன்ட்யூஷன், உள் உணர்வு என்பது என்ன? இஷ்டப்படி நினைத்ததை சொல்வதா? அப்படி அல்ல. எப்படி ஒரு சிறிய விதைக்குள் நம்முடைய இரண்டு விரல்களை அழுத்தி பிடிக்கும் போது மறைந்து விடக்கூடிய அளவிற்கு ஒரு சிறிதாக ஒரு விதை இருக்கும். அந்த விதைக்குள் தான் விருட்சத்தின் முழு தகவலும் அடங்கி இருக்கும். சரி, அந்த ஒரு விருட்சத்தின் முழு தகவல் தான் அதிலே அடங்கி இருக்கிறதா? அப்படி அல்ல. அதிலே பல தகவல்கள் இருக்கும். அடுத்தடுத்து சந்ததி அந்த மரம் வளரக்கூடியதோ செடி வளரக்கூடியதோ அது எப்படியெல்லாம் வளர வேண்டும் என்று துல்லிய தகவல், சற்றும் பிசகாத பிழையில்லாத தகவல் இருக்கும். அது அதனுடைய உள் உணர்வு. அந்த உணர்வின்படிதான் அந்த விதை வேலை செய்யும். அதுபோல் மனிதர்களுக்கு கூட உள் உணர்வு என்பது நினைத்ததை சொல்வது என்பது வேறு, ஆனால் நடக்கும் என்று உள் உணர்வு மூலமாக அறிந்து சொல்வது என்பது கிரகங்கள் அவ்வப்போது ஏற்படுத்தக்கூடிய பதிவுகள் தனி மனித மூளைக்குள்ளே அடங்கியிருக்கிறது. அந்த அறிவாற்றல் என்பது உங்களுக்கும் இருக்கிறது, மற்றவர்களுக்கும் இருக்கிறது, எல்லோருக்குமாய் இருக்கிறது. இதிலே அந்த விஷயத்தை தெளிவாக ஒரு ஞான நிலையிலே இருந்து சொன்னவர்கள் சிலர். அதிலே புகழ் பெற்று இருக்கக்கூடிய, அடிக்கடி பேசப்படக்கூடிய பல்கேரியாவினுடைய பாபா வாங்கா, இந்தியாவிலும் கூட அப்படி பலர் இருக்கிறார்கள். இதிலே முக்கியமாக கிட்டத்தட்ட ஒரு 600-650 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர் தான் துறவி அச்சுதானந்தன். இந்த அச்சுதானந்தன் ஒரிசாவிலே வாழ்ந்திருக்கிறார். இந்த ஒரிசாவிலே வாழ்ந்த இந்த துறவி 600-650 ஆண்டு காலத்திற்கு முன்பே சில விஷயங்கள், ஒரு மகா மாரி ஒன்று பரவும், அதனால் பல உயிர்கள் போகும் என்பதை பற்றிய பதிவு என்பது ஒன்று இருந்திருக்கிறது. ஆகையினாலே அவர் தந்த அந்த புத்தகம், ஒரிசாவிலே வாழ்ந்த அந்த துறவி தந்த அந்த புத்தகத்திலே இருந்து, அவர் எழுதி வைத்ததிலே இருந்து சில விஷயங்கள் மெய்ப்படும் போது இதுவும் மெய்ப்பட்டு விடுமோ என்ற அச்சம் உலகிற்கு எழுகிறது. அதிலே சிலவற்றை இந்த பதிவிலே பார்ப்போம். துறவி அச்சுதானந்தன் என்ன சொல்லி இருக்கிறார் என்பது பலவற்றை அந்த ஒரு புத்தகத்திலே சொல்லியிருக்கிறார். எதிர்காலத்தை பற்றிய ஆழமாக அது இருக்கிறது. பாபா வாங்கா சொன்ன பல கருத்துக்கள் மெய்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினால் அவரை பற்றி பேசுகிறோம். இப்போது சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களிலே மிக அதிகப்படியான நாட்கள் நம்முடைய பலனுக்காக எடுத்துக்கொள்வது சனி பகவான். அந்த சனி பகவானுடைய, சூரிய பகவானுடைய இடைப்பட்டு இருக்கக்கூடிய புதன், சுக்கிரன், பூமி, நம்முடைய பூமியை செவ்வாய் மற்றும் குரு, இந்த குரு செவ்வாய் இவை இரண்டும் பல நிலைகளிலே பூமியிலே நிலநடுக்கங்கள் ஏற்படுவதற்கும், முழு சுவர் என்று சொல்லப்படக்கூடிய குரு பகவான் பூமியிலே உஷ்ண நிலையை ஏற்படுத்துகிறார் என்பதை பற்றிய இன்றைய விஞ்ஞானம் சொல்லி கொண்டிருக்கிறது. சூரியனுக்கு கிட்டத்தட்ட 12 ஆண்டுகால ஒரு சுழற்சி முறை, சைக்கிள் என்று ஒன்று இருக்கிறது. அப்போது பூமி உஷ்ணமாகிறது என்றெல்லாம் நாம் கதறுகிறோம். ஆனால் அப்படியெல்லாம் தேவையில்லை. பூமியை பசுமை நிறைந்ததாக வைத்திருக்கும் போது சூரியனுடைய முழு வெப்பமும் ஆற்றலாக மாற்றி பூமிக்கு நல்லதை செய்துவிடும். அதனால்தான் மரத்தை வளர்க்க வேண்டும் என்று தொடர்ந்து பலர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். மரம் வளர்ப்பது மழை வளர்ப்பது, மழை வளர்ப்பது நீர் தருவது. செவ்வாய் கிரகம் நீண்ட நெடிய நாட்கள்,
ரிஷப மிதுனங்களிலே இருக்கும் போது அதை தொடர்ந்து ஒரு 5 மாதம் கழித்து நிலத்திலே மிகப்பெரிய நீர் உள்வருதல், அதாவது கடல் அலை எழுந்து உள்வரும் என்று எனது 2022 அக்டோபர் நவம்பர் பதிவுகளில் பலவற்றை சொல்லியிருக்கிறேன். இதைத்தான் சதயச்சனியாக சனி பகவான் கும்ப ராசிக்குள் வரும்போது அந்த கும்ப ராசி என்ற அந்த நிலையிலே சனி பகவான் மிகப்பெரிய ஒரு அலைகளை ஏற்படுத்தி அமெரிக்காவிலே பல பகுதிகள் மூழ்கிவிடக்கூடிய அபாயம் ஏற்படுகிறது என்று 500-600 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே கூறப்பட்டிருக்கிறது. அதேபோல் அண்மையிலே சத்குருவினுடைய ஒரு பதிவை பார்த்தேன். அதில் விஞ்ஞானத்தை கலந்து அவர் சொல்லியிருப்பார், சூரியன் அதனுடைய குருவின் சுழற்சிக்கு ஏற்ப பூமியை தன் அருகே இழுக்கிறது. இந்த இரண்டும் சேர்ந்து, சூரியனும் குருவும் சேர்ந்து எதிரெதிர் நிலைகளிலே வரும்போது இழுக்கிறது. அப்போது சனி பகவானுடைய தொடர்பு எங்கேனும் இருக்கும்போது சில அழிவுகள் ஏற்படும். குறிப்பாக அவர் சொல்லுகையிலே இயற்கை என்பது இந்த இரண்டு விஷயங்கள், குருவும் நாம் சொல்வது ஜூபிடர் என்று சொல்கிறோம், சூரியன் அதை ஸ்டார் என்கிறார்கள் இப்போது விஞ்ஞானத்திலே, ஆனால் அதை நாம் கிரகமாக எடுத்துக்கொள்கிறோம். இவை ஒன்றோடு ஒன்று ஈர்க்கும் போது பூமியிலே உஷ்ணம் அதிகமாகிறது. அப்போது அந்த உஷ்ணத்தின் பயனாக எல்லாம் கருகிவிடும் என்பது தவறு. அதை எப்படி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று பார்க்க வேண்டும். இது ஒரு சுழற்சி முறையில இருக்கிறது. இந்த சமயத்தில் ஏதோ ஒரு கிரகநிலை மாற்றத்தின் காரணமாக பூமியில் மிகப்பெரிய நிலநடுக்கங்கள் ஏற்படுகிறது. நிலநடுக்கங்கள் ஏற்படுவதற்கு காரணம் பல நிலைகளிலே நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது செவ்வாய் பகவான் எந்த அளவிற்கு அதனுடைய தாக்கத்தை பூமியின் மீது வைக்கிறதோ அந்த அளவிற்கு ஒரு தாக்கம் நிலநடுக்கத்தை ஏற்படுத்துகிறது. கடந்த ஜனவரி வரை கிட்டத்தட்ட ஒரு 215 நாட்கள் செவ்வாய் ரிஷபத்திற்கும் மிதுனத்திற்கும் இடையே சென்று வந்து கொண்டிருந்த, அதாவது அந்த டிகிரிக்குள்ளே இருந்து கொண்டிருந்தது. இது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். 2004 சுனாமி வந்தபோது கூட அதற்கு முன்பு 5 மாதங்களுக்கு முன்பாக செவ்வாயினுடைய நிலை இப்படித்தான் இருந்தது. இதைத்தான் இப்போது நான் சொல்லக்கூடிய துறவி அச்சுதானந்தன் ஒரிசாவிலே வாழ்ந்தவர் 600-650 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சனி பகவான் கும்பராசிக்கு வரக்கூடிய நிலையிலே பேரழிவுகள் ஏற்படும், அமெரிக்காவிலே பல பகுதிகள் நீரிலே மூழ்கக்கூடிய, கடல் நீரிலே மூழ்கக்கூடிய அபாயம், கடல் நீரின் நிலப்பரப்பை விட கடல் நீரின் பரப்பு அதிகமாகும் என்று சொல்கிறார். அதைத்தான் சில சித்தர்களுடைய பதிவுகளிலே தன் தமிழகத்தில் குறிப்பிட்டிருக்கும்படியாக சொல்ல போவோமேயானால், ஸ்ரீலங்கா எப்படி நம்முடைய தமிழகத்தின் பகுதியாகவே அல்லது தமிழகத்தோடு ஒட்டியிருந்த அந்த நிலையிலிருந்து அந்த கோண்ட்வானா பிரிந்து சிதைந்து சென்ற, அது சில பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்த வரலாறு நமக்கு தெளிவாக தெரியவில்லை என்றாலும் கூட வாய்வழி கதைகள் மூலமாக நாம் புரிந்து வைத்திருக்கிறோம். அதே போன்று ஒரு நிலை ஏற்படுவதற்கு 2024 பல சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. நான் அறிந்த வகைகளிலும் கூட இதற்கு முந்தைய பல பதிவுகளிலே சொல்லி இருக்கிறேன், வடக்கிலே இந்தியாவினுடைய வடக்கிலே நிலநடுக்கம், போர், நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் வரும் என்று சொன்னேன். அதேபோல் மிகப்பெரிய ஒரு ஏரியானது வெடித்து சிக்கிம் போன்ற மணிப்பூர் போன்ற பகுதிகளிலும் கூட இந்த மழை வெள்ளப்பகுதி பாதிப்பு பலவாறு இருக்கிறது. அதே போன்று தான் 2024 நீரின் காரணமாக, குறிப்பாக கடல் நீரின் காரணமாக, அது ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டு அந்த ஆற்றலின் காரணமாக பாதிப்புகள் வரும் என்று பல முனிவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஆகையால் 2024 நிலநடுக்கம், அது மட்டுமல்லாமல் கடல் ஆனது பொங்குவது போன்ற விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே காணப்படுகிறது. இந்த முனிவர்களுடைய கருத்து விக்கிபீடியா போன்ற விஷயங்களிலே சென்றாலே நீங்கள் காண முடியும். நான் கணித்த வகைகளிலே பல வருடங்களில இந்த ராகு கேது, இப்போது இருக்கக்கூடிய ராகு இருக்கக்கூடிய மீனம் என்பது அது ஒரு நீர் சார்ந்த ராசி. அதேபோல் கன்னி ராசியிலே கேது அமர்ந்திருக்கும் போது இதே போன்ற பிரச்சனைகள் வந்திருக்கிறது. அதாவது இதே போன்ற என்றால் என்ன, நிலநடுக்கம், அதன் காரணமாக ஆழிப்பேரலை எனக்கு தெரிந்த வரையிலே கும்பகோணத்தில இருக்கக்கூடிய கோயில்களினுடைய வாசல் வரை வந்து சென்றது என்று பல புராண கதைகள் கூறுகிறது.
நீங்கள் கும்பகோணத்திற்கே சென்றால் அங்கு அந்த கதைகளை மட்டுமல்ல அதனுடைய உண்மை நிலைகளையும் நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அந்த கும்பத்தில இருந்து உயிர் ஜனிக்க ஒரு கும்பத்திற்குள் அனைத்து விதைகளையும் வைத்தானாம் ஈசன். அது இந்த ஆழி பேரலையிலே மிக உயரத்தில இருந்து இந்த தேங்காய் மேலே வைத்து வைத்ததிலிருந்து வந்து விழுந்த இடத்திலே ஒரு கோயில் இருக்கிறது, நாரிகேலம் என்று சொல்லுவார்கள். கும்பகோணத்திலே மாசி மக திருவிழாவிலே இந்த அனைத்து கோயில்களுக்கும் விழா நடக்கும். மகாமக குலத்திலே குளிக்கும் போது அந்த வெறும் குளியலாக மட்டுமல்லாமல் பாவம் போக்க குளியல் என்று சொல்வார்களே, அந்த இடத்திலே நீங்கள் பல விஷயங்களை உணரும் போது அந்த உள் உணர்வு ஏற்கனவே உங்கள் உள்ளத்திலே உடலிலே பதிந்திருக்கக்கூடிய அந்த விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். எதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் தெரியுமா? அதை புரிந்து கொள்ள ஒரு சக்தி உங்களுடைய உடலிலே இருக்க வேண்டும். அந்த உடலிலே அது மூளையிலே இருக்கலாம். ஆனால் நெஞ்சை தொட்டு சொல் என்று ஏன் சொல்கிறார்கள்? அந்த நெஞ்சுக்கும் அறிவிற்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கிறது, புலப்படாத விஷயம் என்று பலர் சொல்வோம் அல்லவா? அப்படி இந்த நிலநடுக்கம் ஆழிப்பேரலை அதாவது சுனாமி போன்ற விஷயத்தை பற்றி மட்டும் இந்த துறவி அச்சுதானந்தன் ஒரிசா துறவி ஒரிசாவிலே வாழ்ந்தவர் சொல்லியிருந்தால் நான் அதை பற்றி பேசியிருக்க மாட்டேன். பல விஷயங்கள் ஆழ்ந்த கருத்துக்கள் இருக்கிறது. ஆண் ஆணோடு உறவு, பெண் பெண்ணோடு உறவு, இப்படிப்பட்ட விஷயங்கள் மேலோங்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதை பற்றி தொடர் பதிவுகளிலே பார்ப்போம். அதை சார்ந்த விஷயத்தை உச்சநீதிமன்றம் வரை சென்று என்று வழக்காடி கொண்டிருக்கிறார்கள். அவையெல்லாம் தொடர் பதிவுகளிலே பார்ப்போம். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்கள், தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.